2022 முடிவடி உள்ள நிலையில இந்திய அணி அடுத்த ஆண்டு சில முக்கிய போட்டிகளில் விளையாடவும் இருக்காங்க. ஒரு நாள் உலக கோப்பை 2023 தவிர இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சில முக்கிய தொடர்களில் விளையாடவும் இருக்காங்களாம். இது தவிர இந்திய வீரர்களுக்கு ஐபிஎல் 2023 விளையாடவும் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஆசிய கோப்பை 2023 மட்டும் ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை 2023 போன்ற முக்கிய போட்டிகளில் பங்கேற்பாங்க. வங்கதேச தொடரை தொடர்ந்து இந்திய அணி சில மாதங்கள் பிஸியாக விளையாட இருக்காங்க. ஜனவரி மாதம் இந்தியாவிற்கு வருகை தரும் இலங்கை இந்தியாவையும் எதிர்கொள்ள இருக்காங்க. சொந்த மண்ணில் இலங்கையுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்தியா மோதுது. ஜனவரி 3 தொடங்கும் இந்த தொடர் ஜனவரி 15 இன்று நிறைவடைய இருக்கு. 3 இடைவெளிக்கு பிறகு இந்தியா நியூசிலாந்து எதிர்கொள்றாங்க. இலங்கை சுற்றுப்பயணத்தை போலவே இந்தியா நியூசிலாந்துடன் 3 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறாங்களாம். ஜனவரி 18 தொடங்கும் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் பிப்ரவரி 1 முடியுது. 8 இடைவெளிக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா அணியுடன் நீண்ட தொடரை எதிர்கொள்றாங்க. இந்த சுற்றுப்பயணம் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருடன் தொடங்கி மார்ச் 24 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருடன் முடிவடையுது. பின்பு இந்திய வீரர்கள் ஐபிஎல் 2023 விளையாடவும் இருக்காங்க. ஏப்ரல் முதல் வாரத்தில் ஐபிஎல் 2023 போட்டிகள் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏறக்குறைய 2.5 ஐபிஎல் போட்டிகள் நடைபெற இருக்கு. 2023 ஆசிய கோப்பையில பங்கேற்கும் முன்பு வீரர்கள் ஒரு சிறிய இடைவெளி பெறுவாங்களாம். ஆசிய கோப்பை போட்டியை நடத்தும் நாடு இன்னும் இறுதி செய்யப்படல. பாகிஸ்தான் அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆசிய கோப்பை 2023 செப்டம்பர்ல முடிந்தவுடன் இந்திய அணி ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை 2023 பங்கேற்கும். ஓடிஐ உலக கோப்பை அக்டோபர் 10 தொடங்கும். நவம்பர் 26 முடிவடையவும் இருக்கு. சோ இந்திய அணிக்கு இத்தனை மேட்ச் இருக்கு. சோ அதனால தொடர்ந்து வீரர்களும் விளையாட இருக்காங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.